தீபாவளி பண்டிகை வருகிற 12ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கிறது. இந்நிலையில் காற்று மாசு ஏற்பட அதிக அளவில் வாய்ப்புள்ளதால் தமிழகத்தில் இந்த ஆண்டு தீபாவளி அன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரையும் இரவு 7 மணி முதல் 8 மணி வரையும் பட்டாசு வெடிக்க தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. பூந்தமல்லி தொகுதி திமுக எம்எல்ஏ கிருஷ்ணசாமி இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் விரைவில் 5 மாநில தேர்தல்கள் வர இருக்கிறது, 5 மாநிலத்திலும் பாரதிய ஜனதா தோல்வியை தழுவப் போகிறது என்ற செய்திதான் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது என்றார். சுதந்திர போராட்ட வீரர் சங்கரையாவுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்குவதை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி ஏற்காததை அடுத்து நாளை நடைபெறவுள்ள மதுரை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளதாக சென்னை தலைமைச் செயலகத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார். குண்டுவெடிப்பு நடந்து முடிந்த சிறிது நேரத்திலேயே குண்டுவெடிப்பை நிகழ்த்தியதாக கூறி சரணடைந்த கொச்சியைச் சேர்ந்த டாமினிக் மார்டின் என்பவரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது வெடிகுண்டுகளை தயாரித்தது எப்படி என்று கேட்டபோது குழந்தைகளுக்கு பொம்மை தயாரிப்பதற்கு தேவை என்று கூறி எலக்ட்ரானிக் பொருட்களை வாங்கி வெடிகுண்டு தயாரித்தது தெரியவந்துள்ளது. கர்நாடக மாநில முதல்வர் சித்தராமையா இன்று ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அப்போது அவர் கூறும்போது குழந்தைகளுக்கு அவர்களுக்கு தெரிந்த மொழிகளில் தேர்வுகள் நடத்தப்பட வேண்டும், இது குறித்து மறுபரிசீலனை செய்ய கோரி மீண்டும் ஒருமுறை பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதுவேன் என்றார். வெளிநாடுகளில் இருந்து அதிக சுற்றுலா பயணிகளை கவரும் நடவடிக்கையாக இந்தியா மற்றும் தைவான் குடிமக்கள் தாய்லாந்து வர விசா தேவையில்லை என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தாய்லாந்து சுற்றுலாத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2023ஆம் ஆண்டு நவம்பர் 10ஆம் தேதி முதல் 2024ஆம் ஆண்டு மே 10ஆம் தேதி வரை தாய்லாந்து வரும் இந்தியர்கள் 30 நாட்கள் விசா இல்லாமல் தங்கியிருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கு எதிரான போரில் ஏமனில் செயல்படும் ஹவுதி அமைப்பினரும் களம் குதித்துள்ளனர். அவர்கள் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளனர். பாலஸ்தீன வெற்றிக்காக இந்த தாக்குதல் தொடரும் என்று ஹவுதி அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இங்கிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளர் டேவிட் வில்லி ஓய்வு முடிவை அறிவித்துள்ளார். நடப்பு உலக கோப்பை தொடரோடு சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக தெரிவித்துள்ளார். 33 வயதான இவர் இங்கிலாந்து அணிக்காக 70 ஒருநாள் போட்டிகளில் விளையாடி 94 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். 43 T20 போட்டிகளில் விளையாடி உள்ள இவர் 51 விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார்.